வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ரோபி. உங்கள் வீட்டில் யாராவது 12வது படிக்கிறாங்களா? நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்களா? ஜெய் பயிற்சி பெற்று தெரிச்சு பெறணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, அதுவும் இலவசம் இலவசம், மோற்றிலும் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஆமாங்க, திருச்சி என்ஐடியில் உள்ள இக்னைட் குழு என்ற ஒரு மாணவர் அமைப்பு மிக அருமையாக திறம்பட செயல்பட்டு வருகிறார்கள். இவர்களிடம் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் பல மாணவர்கள். இதன் மூலம் என்ஐடி மட்டும் இல்லாமல் ஐஐடியிலும் அவர்களுக்கு வாய்ப்பு கிட்டிருக்கிறது. இது தாங்க ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. அது மட்டும் இல்லாமல் இதிலே பயிற்சி பெற்ற மாணவர் ஒருவர் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் தற்போது மருத்துவராக இருக்கிறார். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவர்களை பற்றி தான், இந்த பயிற்சி முகாம் பற்றி தான் இந்த காணொலி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களும் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்ஐடி ஐஐடியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம் நண்பர்களே, திருச்சி என்ஐடியில் படிக்கும் 1வது ஆண்டு 2வது ஆண்டு 3வது ஆண்டு மாணவர்கள் கிட்டத்தட்ட 60 பேர் கொண்ட இந்த இக்னைட் கிளப்பில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 60 பேரும் தன்னார்வலர்களாக இவர்கள் சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுத்து என்ஐடி ஐஐடி இதில் வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு இவர்கள் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறார்கள். இதில் என்ஐடி மாணவர் நலன், டீன் குமரேசன் தலைமையில் பேராசிரியர்கள் மஞ்சுளா, செல்வகுமார் ஆகியோர் ஆசிரியர் ஆலோசகர்களாக இருந்து நெறிமுறைப்படுத்தி வருகின்றனர். இதன் மூலமாக பல மாணவர்கள், குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். ஆம் நண்பர்களே, இந்த ஒரு மாபெரும் செயலுக்கு, இந்த மாணவ சக்திகளுக்கு கண்டிப்பாக நாம் வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படியும் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் இவர்களுடைய அற்புதமான இந்த பயிற்சி எப்படி நடக்குது அப்படின்றது மட்டும் பார்ப்போம். ஆம் நண்பர்களே, இக்னைட்டிங் த மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இக்னைட் கிளப் ஒருங்கிணைப்பாளர் தினேஷ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மாணவர்கள் என்ஐடி போன்ற கல்வி நிலையங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக என்ஐடியின் மாணவர் சஞ்சீவி இதை நிறுவினார். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜேஇ பயிற்சி அளிக்கப்பட்டாலும் இதில் கூட வேறு என்னென்னலாம் செய்கிறாங்கன்னா, இந்த நீட்டு, கேட்டு, ஜேஇ இது எல்லாமே வந்து கிராமப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதில் வெற்றியும் பெற செய்கிறார்கள். தற்போது இப்போ இந்த கிளப்பில் இருக்கக்கூடியவர்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா 56 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகிறார்கள் இந்த கிளப் மூலமாக. இந்த கொரோனா காலகட்டத்திலும் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி ஆன்லைன் மூலமாக தொடரப்பட்டுள்ளது. அதுதாங்க ஹைலைட்டே இந்த இக்னைட் கிளப்பை பொறுத்தவரை. ஆம் நண்பர்களே, கிராமப்புற மாணவர்களுக்கு வழிகாட்டும் இந்த திருச்சி என்ஐடி இக்னைட் குழு மாணவர்கள் திறம்பட செயல்படுவதால் பல கிராமப்புற மாணவர்கள் இதன் மூலம் பயனடைகிறார்கள். மேலும் இந்த நீட் கோச்சிங் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீட் ஆனது மிக பெரிய சவாலாக மட்டும் இல்லாமல் இதன் மூலம் பல உயிர்களை நம்ம பலி கொடுத்துருக்குறோம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவர்களுடைய இந்த பயிற்சி மூலமாக மாணவர்கள் பயனடைகிறார்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைய செய்கிறது. இதுபோல இக்னைட்டில் பயிற்சி பெற்று தற்போது திருச்சி என்ஐடி மாணவியாக உள்ள தமிழர் புகழரசி கூறுகையில் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12வது வகுப்பு படித்தேன். அப்போது தான் மாவட்டம் முழுவதும் இந்த இக்னைட் குழுவானது ஒரு தேர்வு நுழைவுத் தேர்வு வச்சாங்க. அதில் ஒரு 30 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 30 பேரில் நானும் ஒருத்தேன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணி என்ஐடியிலேயே மாணவியாக இருக்கிறேன். இது ஒரு மிக பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் புகழரசி அவர்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது போன்று பயிற்சி கொடுத்து, அதுவும் மாணவர்கள் இது போன்ற சமுதாய அக்கறையோடு எடுத்து செய்யக்கூடியதை கண்டிப்பாக நாம் பாராட்ட வேண்டும். அது மட்டும் மேலும் பொறியியல் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர மட்டுமல்ல, மற்ற விதமான விருப்பமுள்ள மாணவர்களுக்கு, அதாவது நீட் போன்ற தேர்வுகள் அதற்கும் பயிற்சி கொடுக்கின்றனர். பயிற்சி கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களை வெற்றியடைய செய்கின்றார்கள். ஹரிகிருஷ்ணன் என்ற ஒரு மாணவர் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இப்பொழுது மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். இது ஒரு மிக பெரிய வெற்றி அப்படின்னு. அது மட்டுமல்ல, மேலும்
இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ ஃபேமஸ் ஆகுது. இந்த இக்னைட் குழுவை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு பகிரலாம். யாரெல்லாம் நீங்கள் தான் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். பல மாணவர்கள், கிராமப்புறங்களில் இருக்கும் மாணவர்கள், நல்ல திறம்பட திறமையுடன் இருக்கக்கூடிய மாணவர்கள் வாய்ப்பு இல்லாத காரணத்தினால், மேலும் பணம் இல்லை, பயிற்சி பெறுவதற்காக பணம் இல்லை, டியூஷன் போகிறதுக்கோ இல்லை இதுக்காக ஸ்பெஷலாக வந்து கோச்சிங்கெல்லாம் போகிறதுக்கோ முடியாத மாணவர்களுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு காணொளியை அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக பயனடையட்டும். ஆம் நண்பர்களே, மேலும் தற்போது சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு இந்த ஹரிகிருஷ்ணன் அவர்களுடைய சாதனை அனைவரிடையே போய் சேர வேண்டும். இவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திருச்சியில் தாங்க இருந்தேன். திருச்சியில் இருக்கும் பொழுதே எனக்கே இந்த என்ஐடியை பற்றி அவ்வளோவா தெரியவே தெரியாது. ஆனால் என்னுடைய நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். இவங்க நடத்தின ஒரு எக்ஸாமை எழுதின உடனே அந்த 30 பேரில் நானும் ஒரு ஆளாக வந்து செலக்ட் ஆனேன். மேலும் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் பயிற்சியை எடுத்துக்கொண்டதன் மூலமாக அடுத்து கொரோனா காலகட்டத்திலும் எங்களுக்கு சிறப்பு ஆன்லைன் மூலமாக பயிற்சி கொடுத்தார்கள். இதன் மூலம் தான் நான் தேர்வானேன் அப்படின்னு அவர் கூறுகிறார். ஆம் நண்பர்களே, இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களிலும் இந்த என்ஐடி மாணவர்கள் இதை செம்மையாக செய்திருக்கிறார்கள். மேலும் கொரோனா காலகட்டத்தில் கூட இதனை செம்மையாக செய்ததனால் மாணவர்கள் இதன் மூலம் பலனடைந்திருக்கிறார்கள். ஹரிகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீட் தேர்வில் 432 மதிப்பெண் பெற்றதோடு அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டு சேர்க்கை தரவரிசையில் மாநில அளவில் முதல் சேர்க்கையை பெற்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் முதன்மை கல்வி அலுவலர் ஒருங்கிணைப்பில் என்ஐடி இக்னைட் கிளப் மூலம் சிறப்பு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்ட ஹரிகிருஷ்ணன் இதன் மூலம் பலனடைந்து உள்ளார். ஸோ நீட்டாக இருக்கட்டும், ஜெயியாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் வந்து மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு வழிகாட்டுதலாகவும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் இந்த இக்னைட் குழுவானவர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த இக்னைட் கிளப் ஒருங்கிணைப்பாளர் தினேஷ் அவர்கள் கூறுகையில், கிராமப்புற மாணவர்கள் என்ஐடி போன்ற கல்வி நிலையங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக என்ஐடியின் மாணவர் சஞ்சீவி இதை நிறுவினார். இந்த ஜேஇஇ மட்டும் இல்லாமல் நீட்டை முதல் அவங்களெல்லாம் கிராக் பண்ணணும், அதில் அவங்க வந்து வெற்றிசாலியாக அமையணும். அதுதான் எங்களுடைய முதன்மையான குறிக்கோளாக இருந்தது. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 56 ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் மூலமாக கோச்சிங் கொடுத்தோம். இந்த கோச்சிங் மூலமாக மாணவர்கள் நன்றாக பயனடைகிறார்கள் அப்படின்றது வந்து சூரியனார் சஞ்சீவி. மேலும் பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக மாணவர்கள் பயனடைவது மட்டும் அல்லாமல், மேலும் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் சேவை செய்ய வேண்டியது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனையும் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பயனடைந்தது மாணவர்கள் அவர்களுடைய ஒருங்கிணைந்த ஒரு செயல் மூலம். இதன் மூலம் பயனடைந்த இந்த மாணவர்கள் மற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டுதலாக அமைய வேண்டும் என்பது ஒரு சின்ன ஒரு. மேலும் பார்த்தீங்கன்னா, மாணவர் சேதுபதி அவர்கள் என்ன கூறுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி இக்னைட்டிங் பயிற்சி பெற்று என்ஐடியிலேயே படித்து வரும் மாணவர் சேதுபதி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருச்சி மாவட்டம் லால்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். என்ஐடி இக்னைட் கிளப் சிறப்பு முகாமில் ஒன்றில் பங்கேற்றேன். அதன் மூலம் ஜேஇஇ பற்றியும் அதன் பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டேன். இருந்த பயம் கொஞ்சம் போச்சுங்க ஜேஇஇ பற்றி. ஆனால் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று நாங்கள் பிரமிப்பாக பார்த்த இந்த திருச்சி என்ஐடியில் சேர்க்கையில் கிடைத்தது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு சேதுபதி அவர்கள். ஸோ இந்த மாதிரி நீட் மட்டும் இல்லை, ஜேஇஇ, ஐஐடி, என்ஐடியில் சேருவதற்கும் இவர்களுடைய பயிற்சி சிறப்பு அம்சமாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இவர் என்ன இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு மட்டும் இது பயனடைய வேண்டும் என்று இவர்கள் நினைக்கவில்லை. மேலும் திறம்பட இருக்கக்கூடிய திறமையான மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கு. மேலும் திருநெல்வேலியிலும் இந்த இக்னைட் கிளப் இருக்கின்றது. இந்த திருச்சியில் தொடங்கிய இக்னைட் கிளப் பயிற்சி வகுப்புகள் இந்த ஆண்டு முதல் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு நினைக்கும் பொழுது,
இது மாவட்டம் மட்டுமல்ல, இந்த மாநிலம் முழுவதும், தமிழகம் முழுவதும் இது தொடங்கப்பட்டு செம்மையாக செயல்படுவதற்கு அரசு இதனை ஒருங்கிணைத்து செல்ல அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்ய வேண்டும். இதன் மூலம் நமது தமிழக மாணவர்கள் ஐஐடியிலும் என்ஐடியிலும் சேர்ந்து நம் தமிழகத்திற்கு நன் மதிப்பை மட்டும் சேர்வையை தருவது மட்டும் அல்லாமல் பல விதத்தில் இந்த சமுதாயத்திற்கும் நல்ல விஷயங்களை எடுத்துச் செல்வதில் அவர்கள் குறிப்பாக இருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இதனை பாராட்டுவது மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்களுக்கும், அவர்களுக்கு தெரிந்த மாணவர்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இக்னைட் கிளப்பில் கொடுக்கக்கூடிய பயிற்சியை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். என்ஐடி ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களையே தெரிந்திருக்காத மாணவர்கள், ஏன்னா கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க அளவு அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் பலரை நாம் பார்க்கலாம். ஸோ அவர்களுக்கு வழிகாட்டலும் பயிற்சியும் கண்டிப்பாக தேவை. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்டால் இது போன்று செம்மையான ஒரு வெற்றியை பெறுவார்கள் என்பதில் எல் அளவில் கூட ஒரு டவுட்டே கிடையாதுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இது மட்டுமல்ல, மேலும் இந்த என்ஐடி இக்னைட் குழு அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் என்றே தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய இந்த ஒரு சேவை, இந்த ஒரு பயிற்சி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதில் எல்லோரும் குறிப்பாக இருக்கிறார்கள். ஏன், அவர்களுக்கு நம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா இந்த காணொலி மூலமாக ஒரு விஷயம் மட்டுங்க, உங்களுக்கு தெரிந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது 12ஆம் வகுப்பு படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இக்னைட் குழுவின் பயிற்சியை பற்றி அவர்களுக்கு எடுத்துரையுங்கள். இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே வித் அஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் ஆர்எஸ் ரோபி அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐகான். தேங்க்யூ, பாய் பாய்.